நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிறது மிகவும் முக்கியமான ஒரு செக்ஷன். இது கிரேட் சிக்ஸ் வந்து புக்கில் இருக்கிறது. ஆனால் இது வந்து தொடர ஓலெவல் வரங்காட்டியும் பரிசீலிக்கப்படுகின்ற ஒரு விஷயம். இதில் வந்து நாங்கள் பின்னங்களை ஒப்பிடுதல், எது பெரியது சிறியதுன்றது, நாங்கள் இலகுவாக பின்னங்களை பார்த்த உடனே எப்படி ஒப்பிடுறதுன்றதை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் ஈஸியான டிப்ஸ் நான் சொல்லி தரப்போகிறேன். அதை நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொண்டால் அவங்களோட எக்ஸாம்ஸுக்கு வந்து ரொம்ப இலகுவாக இருக்கும். பின்னங்களை ஒப்பிடுவதற்கு முன்னால் நான் கொஞ்சம் ஒரு ரிப்பீட் ஒன்று பண்ணுறேன். குறியீடுகளை பார்த்தேன். இந்த குறியீடுகள் பாருங்கள், இரண்டு குறியீடுகள் இருக்குது. இப்படி ஒரு குறியீடு எழுதுவோம், இல்லாட்டி இந்த சைடுக்கு ஒரு குறியீடு எழுதுவோம். இப்படி எழுதுற குறியீடோட மீனிங் வந்து சிறியது. அதை வந்து இலகுவா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளும் எப்படின்னா, சி கேபிட்டல் சி இங்கிலீஷ்ல சி வந்து தான் சிறியது. சின்ற பக்கம் சி எழுதுவோம் தானே, சி எழுதி பாருங்க, அதோட பக்கத்துல வர்றது தான் சிறியதுன்ற குறியீடு. மற்றைய குறியீடு அப்ப வந்து பெரியதுன்ற ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். சிறியதை வந்து சீக்கிய ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. எழுதி பாருங்க, குறியீடு குழம்புதுன்னா சி எழுதி பாருங்க, கேபிட்டல் சிய. அந்த சைடுக்கு திரும்புறது தான் சிறியது. அடுத்தது வந்து பெரியது இல்லையா. அதே நேரம் பின்னங்களை ஒப்பிடும் போது இன்னொரு விடயம் தெரிஞ்சிருக்கணும், பகுதி என்னது தொகுதி என்னதுன்றது. இதுல நான் இலகுவா ஞாபகம் வச்சுக்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன். தொகுதி என்னன்றது தொப்பிய ஞாபகம் வைத்துக்கோங்க. தொப்பின்றது மேலே வர விடயம், கலைக்கு நாங்க போடுற விடயம். ஆகவே தொகுதியின் மேலே வர, பகுதியின் கீழே வரும். சரி, இப்ப நாங்க பாடத்துள்ளுக்கு பிரவேசிப்போம். பின்னங்களை ஒப்பிடுவது வந்து நான் மூன்று பகுதிகளா பிரித்திக்கிறேன். ஒன்று வந்து தொகுதி எண்கள் சமனாக இருந்தால் எப்படி நாங்க ஒப்பிடுற, அடுத்தது வந்து பகுதி எண்கள் சமனாக இருந்தால் எப்படி ஒப்பிடுறது, மூன்றாவது விஷயம் விடயம் வந்து தொகுதி எண் பகுதி எண் ரெண்டும் வேறுபட்டு வந்தா எப்படி நாங்க ஒப்பிடுதல் என்றது. முதலாவது விடயத்தை நாங்க பார்ப்போம், தொகுதி எண் சமனாக இருந்தால். இது வந்து ரொம்ப இலகு பாருங்க. இதுல தொகுதி எண் நான் எடுத்துக்கிற கேள்வி உதாரணத்துல ஆறில் மூன்று, பத்தில் மூன்று. இதுல தொகுதி எண் என்னது, அப்ப தொகுதி எண் இரண்டும் சமன் இல்லையா. தொகுதி எண்ணா வர்றது வந்து மூன்று, தொகுதி எண் சமனாக இருக்குது. இதுலயும் மூன்று, இதுலயும் மூன்று. இதுல எது பெரியது சிறியதுன்னு ஒப்பிடுவது வந்து அதுக்கு இலகுவான ஒரு டிப் ஒன்று பாருங்க. குறைந்த பகுதி எண் வந்து பின்னங்கள்ல பெரியது. இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். நீங்க எக்ஸாம்ல ஞாபகத்துல வைக்க வேண்டியது தொகுதி எண் ரெண்டும் சமனாக வந்தா இந்த டிப்பை ஞாபகம் வச்சிருந்தா சரி. குறைந்த பகுதி எண் தான் பின்னங்கள்ல பெரியதான். குறைந்த பகுதி எண் எது, ஆறா பத்தா, குறைந்த பகுதி எண் ஆறு. ஆகவே இதுதான் இந்த ரெண்டு பின்னங்கள்ல பெரியது. குறைந்த பகுதி எண் தான் பெரியதுன்னா பெரியது அடையாளம் எப்படி, இந்த சைடு இல்லையா, டி எழுதுற மாதிரி, டி எழுதுற மாதிரி தான் பெரியது என்ற அடையாளம். ஆகவே நாங்க பெரிய அடையாளத்தை இந்த பக்கம் போடுறோம். இலகுவா கண்டுபிடிக்கலாம் எதை நாங்க ஒப்பிட்டோம், தொகுதி எண் சமனா இருக்குது. அதுக்கப்புறம் நாங்க பகுதி எண்ணை பாக்குறோம். பகுதி எண்ல குறைந்தது, குறைந்தது தான் பெருசுன்னு எடுக்கணும். சரியா, நாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுல பாருங்க, ஒன்றின் கீழ் பன்னிரெண்டு, ஒன்றின் கீழ் ஏழு. இது ரெண்டையும் ஒப்பிட போறோம். ஒப்பிட போறோம்னா எது சிறியது எது பெரியதுன்னு நாங்க காண போறோம். இதுல வந்து நாங்க தொகுதி என்ன பார்த்தோம்னா, தொகுதி என்ன மேலே உள்ளேன். இலக்கத்தை பார்த்தோம்னா அது எத்தனையா இருக்குது, ஒன்றா தான் இருக்குது இல்லையா. ஒன்று இதுலயும் ஒன்று, இதுலயும் ஒன்று. ஆகவே வந்து தொகுதி எண் வந்து என்னதான் இருக்குது, சமனாக இருக்குது. அப்ப இதுல சமனாக இருந்தா எப்படி நாங்க அந்த குறியீடுனா, குறைந்த பகுதி எண் தான் பின்னங்கள்ல பெரியது. குறைந்த பகுதி என்ன காணணும். இதுல பகுதி எண் ரெண்டையும் பாருங்க, பன்னிரெண்டு ஏழு. எது குறைந்தது, ஏழு தான் குறைந்தது. ஆகவே குறியீடு எப்படி வரும், பன்னிரெண்டின் கீழ் ஒன்று வந்து சிறியது இல்லையா. சி ஒன்றின் ஏழு தான் பெரியது இல்லையா. ஒன்றின் ஏழு பெரியதுன்றது ஏன் அப்படி நாங்க எடுத்தோம்டா, குறைந்த பகுதி எண் உள்ளதுதான் பின்னங்கள்ல பெரியது. குறைந்த பகுதி எண்ன்றது எது, குறைந்த பகுதி எண் வர்றது ஏழு. ஆகவே இதுதான் பெரியது. பன்னிரெண்டு சிறியது இல்லையா, இந்த பின்னத்தின் அடிப்படையில ஒப்பிடக்கொள்ள. அப்ப சிறியதுன்றதுக்கு குறி எப்படி எழுதிக்குவோம், சி எழுதி பார்ப்போம். அதுக்கு பிறகு குறியீடு இடுவோம். இது தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, தொகுதி என்ன சமனாக இருத்தால் ஃபுல்லா பினிஷ் பண்ணினோம். அதுக்கு பிறகு ரெண்டாவது டாபிக் நாங்க வரோம், பகுதி என்ன சமனாக இருந்தா என்ன செய்யறதுன்னு. இதுல வந்து பகுதி எண் சமன், பகுதி என்ன கீழே உள்ள இலக்கம் வந்து சமனாக காணப்படுது. கீழே உள்ள இலக்கங்கள் பாருங்க, இருபது இருபது,
அப்ப பகுதி எண் வந்து 20 இல்லையா சமனா தான் இருக்குது ஆனா தொகுதி எண் மாறுபடுது அப்ப எப்படி நாங்க குறியீடு போடுவோம் என்றா அதுக்கு வந்து தொகுதி எண்ணை தான் பார்க்கணும் தொகுதி எண் பெரியது தான் பின்னங்கள்ல பெரியது பகுதி எண் ரெண்டும் சமனாக இருக்குது ஆகவே நாங்க எதை ஒப்பிட போறோம் தொகுதி எண் ரெண்டே 3 பரிசா 15 பரிசா 3 விட 15 தான் பரிசு இது 15 தான் பெரியதுன்னா 3 வந்து சிறியது ஆகவே நாங்க இந்த குறியீடு போடுறோம் சி இல்லையா 3 வந்து சிறியது இல்லையா அப்ப இந்த பின்னம் இத விட சிறியது இல்லையா இது தான் பெரிய பின்னம் இது பெரிய பின்னம்ன்ற எப்படி அளக்குறோம் பகுதி எண் ரெண்டும் சமனா இருக்குதுன்னா நாங்க உடனே இந்த கன்செப்ட தான் ஞாபகம் வைக்கணும் தொகுதி எண்ல பரிசு தான் பின்னங்கள்ல பெரியது பாருங்க அடுத்த கேள்வி நான் வந்துகிறேன் 7 கீழ் 10 கமா 3 கீழ் 10 இந்த விடைய பாக்குறேன்னா இதுல வந்து தொகுதி எண் பகுதி எண் இரண்டையும் பாருங்க பகுதி எண்ட கீழே உள்ள இலக்கங்கள் ரெண்டும் சமன் ஆகவே நாங்க எந்த கன்செப்டுக்கு போவோம் தொகுதி எண்ல பெரியது தான் பின்னங்கள்ல பெரியது 7 பெரியதா 3 பெரியதா 7 தான் பெரியது ஆகவே இந்த பக்கத்துக்கு நாங்க குறியிடுவோம் 7 பெரியது இல்லையா பெரியதுன்ற அடையாளம் வந்து டி இந்த மாதிரி இந்த பக்கத்துக்கு வரும் ஓகே டி ஞாபகம் வைத்துக்கொண்டா பெரியது அடையாளம் இடப்போக்கில் உங்களுக்கு இலகுவா இருக்கும் சிய ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க சிறியதுக்கு சரியா 7 தான் பெரியது 3 பார்க்கலாம் ஆகவே இந்த பின்னம் இந்த பின்னத்தையும் பார்க்கலாம் பெரியதாக காணப்படுது இதை ஞாபகம் வைத்துக்கொண்டா சரி இந்த கேள்விகளுக்கு பகுதி எண்கள் சமனாக இருக்கணும் கட்டாயம் பகுதி எண்கள் சமனாக இருந்தா தொகுதி எண்ணை பார்த்து நீங்க குறியீடு இடலாம் அதே நேரம் தொகுதி எண் சமனாக இருந்தா முதலாவது நான் விளங்கப்படுத்தியது அப்ப நாங்க எதை பார்ப்போம் பகுதி எண்ணை பார்க்க வேண்டும் பகுதி எண்ல குறைந்தது தான் பின்னங்கள்ல பெரியதுன்னு வரும் பகுதி எண்ல குறைந்தது பின்னங்கள்ல பெரியதுன்னு அடையாளம் இடப்படல் தெளிவா பார்த்தா முதல் ரெண்டு வகைகள் தொகுதி எண்கள் எப்படி இருந்தா சமனா இருந்தா என்ன மாதிரி நாங்க பார்க்கணும் பகுதி எண்ணை பார்க்கணும் பகுதி எண்ல குறைந்தது தான் பின்னங்கள்ல பெரியதுன்னு எடுக்கணும் அதே நேரம் பகுதி எண்கள் சமனாக இருந்தா கட்டாயம் நாங்க என்ன கன்செப்டை பார்க்கணும் தொகுதி எண்கள்ட பெரியது தான் பின்னங்கள்ட பெரியது எழுது எழுதணும் இந்த குறியீடுகள் மாற்றி போடவானும் எக்ஸாம் பேப்பர்ல நிறைய பேர்ல மார்க்ஸ் போறதுக்கு ரீசன் வந்து இந்த குறியீடுகளை நீங்க மாற்றிக்கிறது குறியீடுகள் இலகுவா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சிறியதுக்கு அல்பபெட்ல சிஏஎம் பெரியது பக்கத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அல்பபெட்ல டிஏஎம் ஞாபகம் வைத்துக்கொண்டா சரி அதே நேரம் நாங்க மூன்றாவது வகைக்கு வருவோம் பகுதி எண் தொகுதி எண் வேறுபடுதல் இந்த வகை ரொம்பவும் முக்கியம் இதுக்கு வந்து நாங்க சமவலு பின்னத்தோட அறிவு எங்களுக்கு வேணும் அதுக்கு நாங்க முதலாவது பார்க்க போறோம் பாருங்க முதலாவது கேள்வி நான் எடுத்துக்கிறேன் 1 கீழ் 3 அதோட ஒப்பிடட்டும் 8 கீழ் 21 21 8 நாங்க ஒப்பிடணும் இது வந்து ஒப்பிடும் போது நாங்க இந்த 3 ஸ்டெப்ஸையும் நாங்க கடைபிடிக்கணும் இந்த ஸ்டெப்ஸ் ஞாபகம் வைத்துக்கொண்டா சரி முதலாவது சமவலு பின்னமா மாற்றல் அதுக்கு பிறகு தொகுதி எண்ணை ஒப்பிடணும் அதோட இந்த பெரியது அல்லது சிறியதுன்ற குறியீடை இடணும் தொகுதி எண்ணை தான் ஒப்பிடணும் சமவலு பின்னமா மாற்றப்பட்ட பின் தொகுதி எண்ணை ஒப்பிடணும் பாருங்க சமவலு பின்னமா மாற்றணும்னா 21 கீழ் 8 வந்து இப்ப 1 கீழ் 3 ஒப்பிடணும் இல்லையா 1 கீழ் 3 வந்து அதை வந்து நாங்க ஒப்பிட்டா 3 எத்தனையால பெருக்கி நான் 21 எடுக்கலாம் மூன்றாம் வாய்ப்பாடுல 7 பெருக்கினா 21 இல்லையா 7 பெருக்கினா மேலால சமவலு பின்னம்ன்றது கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பண்புகள் பற்றி நான் முன்னைய வீடியோல சொல்லிக்கிறேன் இது பெருக்கல் முறை இல்லையா சமவலு பின்னத்துல 2 முறை பயன்படுத்தலாம் 1 பெருக்கல் முறை அடுத்த வகுத்தல் முறை நாங்க பெருக்கல் முறைய பயன்படுத்துறோம் கீழே 7 பெருக்கினா மேலையும் நாங்க எதால பெருக்கணும் 7 பெருக்கணும் 1 தர 7 7 3 தர 7 21 அப்ப நாங்க வந்து விடை எடுத்துக்கிறோம் 7 கீழ் 21 சமவலு பின்னமா மாறுது இல்லையா இது ரெண்டையும் ஒப்பிடணும் 7 கீழ் 21 8 கீழ் 21 அதுக்கு பிறகு நாங்க தொகுதி என்ன ஒப்பிடணும் சமவலு பின்னமா மாற்றிட்டோம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது செகண்ட் ஸ்டெப் இப்ப நாங்க பார்க்க போறோம் தொகுதி எண்ணை வந்து ஒப்பிடுறோம் தொகுதி எண்ணை ஒப்பிட்டா 7 பெரியதா 8 பெரியதா 8 தான் பெரியது இல்லையா ஆகவே 7 சிறியது சிறிய குறிய போடுவோம் சின்றது குறி வந்து சிறியது இல்லையா
ஆகவே இது விளங்கி இருக்கும் நம்புறேன். இன்னொரு உதாரணம் எதுக்கும் பார்ப்போம் பாருங்க. மூன்றின் கீழ் ஐந்து, ஐந்தின் கீழ் பத்து வந்து ஒப்பிட சொல்றாங்க. முதலாவது ஸ்டெப் என்ன செய்வோம், சமவலு பின்னமா மாத்தணும். சமவலு பின்னமா மாத்தணும்னா ஐந்து பத்துக்கு மாத்தணும்னா எத்தனையால பெருக்கணும், கீ இரண்டு. கீழே இரண்டால பெருக்கினா மேலேயும் இரண்டால பெருக்கணும் இல்லையா. மூன்று தர இரண்டு ஆறு, ஐந்து தர இரண்டு பத்து. அப்ப சமவலு பின்னமாக மாற்றிட்டோம். ஆறின் கீழ் பத்து இல்லையா. இது ரெண்டையும் ஒப்பிடணும். இப்ப ஒப்பிடும் போது எதை நாங்க கவனிக்கணும், தொகுதி எண்ணை கவனிக்கணும். தொகுதி எண் செகண்ட் ஸ்டெப் வந்து தொகுதி எண். தொகுதி எண்ல எது பெரியது, ஆறு ஐந்தா, ஆறு தான் பெரியது. ஆகவே குறியீடு எந்த பக்கம் வரும், பெரியதுன்றது குறியீடு. இதுதான் தேர்ட் ஸ்டெப் சரியா. தேர்ட் ஸ்டெப் குறியீடு சரியா இடப்பட வேண்டும். ஆகவே பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும் வேறுபட்டு வந்தா கேள்விகள்ல நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மூன்று ஸ்டெப்பையும் நீங்க சரியா செய்தால் அதுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். முதலாவது சமவலு பின்னமா மாற்றுங்க, அதுக்கு பிறகு தொகுதி எண்ண ஒப்பிடுறீங்க, அதுக்கு பிறகு கடைசியா இறுதியா குறியீட சரியா போடணும். குறியீடு நிறைய பேர் எல்லாத்தையும் சரியா செய்வாங்க, ஆனா குறியீட வந்து அவசரத்துல மாற்றி எழுதி விடுவாங்க. அப்ப ஆகவே முழு மார்க்ஸும் அதால கிடைக்காமல் போகும். ஆகவே குறியீடு வந்து நீங்க கவனத்துல செலுத்தி எது பெரியது எது சிறியதுன்னு ஒப்பிட்டு சரியா அதை போட வேண்டும். அப்ப நாங்க வந்து பின்னங்களை ஒப்பிடல் என்ற தலைப்பு தான் இன்னைக்கு பார்த்தோம். இது ரொம்பவும் இலகுவான ஒரு செக்ஷன். கிரேட் சிக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது இந்த பாடம், பின்னங்கள்ன்ற பாடம். ஓ லெவல் வரங்காட்டியுமே இது தேவைப்படுகின்ற பாடம். தொகுதி எண்கள் சமனாக இருந்தா நீங்க எப்படி ஒப்பிடுவீங்க, பகுதி எண்ணை தான் பார்ப்பீங்க. பகுதி எண்ல குறைந்ததுதான் பின்னங்கள்ல பெரியது. பகுதி எண்ல குறைந்த பகுதி எண் தான் பின்னங்கள்ல பெரியது. அதே நேரம் பகுதி எண் சமனாக இருந்தா இந்த டிப்பை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. தொகுதி எண்ண ஒப்பிடுங்க, தொகுதி எண்ல பெரியது தான் பின்னங்கள்ல பெரியது. மூன்றாவது வகை தான் பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும் வேறுபட்டு வந்தா நீங்க இந்த ஸ்டெப்ஸ் மூன்றையும் நீங்க செய்து சரியா குறியீடு இடணும். முதலாவது சமவலு பின்னமா மாற்றிக்குவீங்க, இரண்டையும் ஒரே பகுதி எண்ணுக்கு மாற்றுறதுன்றது தான் இதோட அர்த்தம். சமவலு பின்னமாக மாற்றோம், அதுக்கு பிறகு தொகுதி எண்ணை ஒப்பிடுறோம். எதை ஒப்பிடுறோம், தொகுதி எண்ணை தான் ஒப்பிடணும். தொகுதி எண்ணை ஒப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி வருகின்ற குறியீட இடல் வேண்டும். இதுல வந்து ஆகவே கேள்விகள் வந்தா எது பெரியது சிறியதுன்றது இலகுவா பார்த்துடனே எங்களுக்கு குறியீட போடுறதுக்கான டிப்ஸ் தான் இது. இது இந்த மூன்று டிப்பையும் நீங்க ஞாபகம் வைத்து கொண்டு போனீங்கன்னா இலகுவா உங்களுக்கு குறுகிய நேரத்துல மிகவும் சிம்பிளா சரியான குறியீடுகளை இட்டு ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோ பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன். ஆகவே இந்த குறியீடுகள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அதே நேரம் இந்த டிப்ஸ் மூன்றையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. மூன்று கேட்டகரி இருக்குது, மூன்று பகுதியா நான் பிரித்திருக்கிறேன் உங்களுக்கு இலகுவா விளங்கிக்கிறதுக்கு. இந்த மூன்று பகுதிகளுக்கு இந்த மூன்று டிப்ஸையும் ஞாபகம் வைத்துக்கொண்டா நீங்க சரியா குறியீடு இட்டு ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோ பண்ணிடலாம்.